இன்றுமா நாம் இன்றைக்கி இன்றுமாவில் பார்க்க போகிறது படிப்பது எப்படி. படிப்பது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது. அந்த முறையை கற்றுக்கிட்டோன்னு வச்சிங்களேன், எல்லா வேலையுமே சுலபந்தான். உதாரணத்துக்கு சமையலாக இருந்தாலும் சரி, விளையாட்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி படிக்கிறதும். இது வந்து நான் மாணவர்களுக்கு சொல்ல வரல, மாணவர்களுக்கு வந்து மாணவர்களுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. நான் சொல்கிறேன், உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் பாடங்களை எப்படி படிக்கிறதுன்னு நீங்கள் முதல்ல சொல்லிக் கொடுங்க. எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5-3-2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. 5-3-2-1 அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குதுங்க. என்னென்னா, முதல்ல அந்த பாடம் என்ன சொல்லுதுன்றதை புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறது வந்து 3ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை உள்ள பிள்ளைங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பாடம் புரிஞ்சிடும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதை போய் தேர்வில் எழுதும்போது அந்த வார்த்தைகள் வாக்கிய அமைப்பு எப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருக்கும். எப்படி எழுதுறதுன்றதே அந்த வாக்கிய அமைப்பு, ஆங்கிலமாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலுமே சரி, வாக்கிய அமைப்பு எப்படி எழுதுறதுன்றது மறந்துடும். அதனால தான் நிறைய பேர் வந்து படிக்கிறதில்ல. பாடம் புரிஞ்சிடும், படிக்க முடியாது, மதிப்பெண்கள் வாங்க முடியாது. அது என்ன சார் மதிப்பெண்ணால் முக்கியம்னா, மதிப்பெண் தாங்க முக்கியம். மன நிறைவு கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் வேலைக்கு போகிறோமா என்ன? பணம் கிடைச்சா தானே வேலைக்கு போகிறோம். அதே மாதிரி தான், படித்தா மதிப்பெண் தான் முக்கியம். அப்போ மதிப்பெண் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 5-3-2 இந்த மெத்தடை வச்சுங்க. என்ன செய்யணும்னா, இப்போ ஒரு பாடம் இருக்குது, அந்த பாடத்தில் வந்து வினா விடையெல்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்க, நோட் புக்கில் இருக்கும். அதை எடுத்து எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஒரு வினாவையும் அந்த விடையையும் எடுத்து பார்த்து 5 தடவை படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், பார்க்காம 3 தடவை சொல்லணும். எப்படி? பார்த்து 5 தடவை படிக்கணும், பார்க்காம 3 தடவை சொல்லணும். 5-3 வந்துருச்சிங்களா? அடுத்தால் என்ன பண்ணணும்னா, அடுத்த ரெண்டாவது கேள்வி எடுத்து இதே மாதிரி பார்த்து 5 தடவை, பார்க்காம 3 தடவை. அதுக்கப்புறம் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கேள்வி அதுக்கு முந்தின கேள்வி ரெண்டுத்தையும் பார்க்காம இன்னொரு 2 தடவை சொல்லணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 3ஆவது கேள்வி இதே மாதிரி பார்த்து 5 தடவை, பார்க்காம 3 தடவை சொல்லிவிட்டு, இந்த கேள்வியும் அதற்கு முந்தைய கேள்வியும் 2 முறை சொல்லணும். அதுக்கப்புறம் முதல்ல இருந்து இருக்க எல்லா கேள்வியும் 1 தடவை சொல்லணும். இப்படியே பண்ணிட்டு வந்தாங்கன்னா, ஒரு அரை மணி நேர டைமில் ஒரு 20 கேள்வி இருக்கக்கூடிய பாடத்தை படித்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எழுதும்போது வார்த்தைகள் தேடிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க, கடக்கடன்னு வரும். இது ஒரு 8ஆம் வகுப்பு வரை இந்த பயிற்சி போயிட்டே இருந்தாங்கன்னா, இந்த 5-3-2 வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 3-2-1 ஆகி 2-1 ஆகிடும். அவங்களுக்கே பழக்கம் தானே, ப்ராக்டிஸில் வந்துடும். இதோடு சேர்த்து அவங்கள வந்து சொந்தமாக எதையாவது எழுத வைங்க. ஏதாவதுன்னா, ஒரு திரைப்படம் கூப்பிட்டு போகிறீங்க, திரைப்படம் பார்த்துட்டு வராங்க, அந்த திரைப்படத்தோட கதையை தமிழ்லேயும் ஆங்கிலத்துலேயும் எழுத சொல்லுங்கள். எழுத என்ன ஆகும், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி பழக பழக வந்துடும். 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புலாம் போகும்போது பார்த்திங்கன்னா, 1 தடவை படித்தாலே கடகடன்னு போய் எழுதிட்டு வந்துடுவாங்க. இந்த திறமை தானாக வந்துடும். இது வந்து ஒரு 5 வருஷம் இதுக்கு பயிற்சி எடுக்கணும். 3ஆம் வகுப்புலேருந்து ஒரு 8ஆம் வகுப்பு வரை இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா, 9ஆம் வகுப்பு வரும்போதெல்லாம் அசால்ட்டாக படிப்பாங்க உங்கள் பிள்ளைங்க. இதை வந்து தொடர்ச்சி, இல்லை சார் என் பையன் வந்து 7ஆம் கிளாஸ் வந்துட்டான், என் பையன் 8ஆம் கிளாஸ் வந்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இப்போ ஆரம்பித்தா கூட மறுபடியும் 9ஆம் கிளாஸ் வரும்போது 10ஆம் கிளாஸ் வரும்போது அந்த திறமை வந்துடும், கடகடன்னு படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. மார்க் வாங்கி பழகிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் அதை விட மனசு வராது பிள்ளைங்களுக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. வெற்றியின் சுவையை நீங்கள் 1 தடவை அவங்களுக்கு காமிச்சிட்டிங்கன்னா, அதுக்கு மேலே அவங்களுக்கு நீங்கள் தனியெல்லாம் எதுவும் புஷ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அவங்களே கடகடன்னு படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களோட படிக்கிற வேகத்தை உங்களால் நிப்பாட்ட முடியாது. இப்படி கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணுமா சார்? நான் மனப்பாடம் பண்ணால் தாங்க படிக்க முடியும். அதாவது சில பார்ப்பனிய நச்சு சக்திகள் வந்து நமக்கு, நம்ம படிக்கிறோன்றது அவங்களுக்கு பிடிக்காம தான் இந்த மாதிரிலாம் பொருளையை கிளப்பி விடுறது. மனப்பாடம் பண்ணி படித்தாதான் இதா, சும்மா படித்தா ஆகாதா, புரிஞ்சு படிக்கணும் அப்படி இப்படின்னு. நான் கேட்குறேன், காயத்ரி மந்திரம்லாம் புரிஞ்சு தான் படிக்கிறாங்களா? அவங்க மட்டும் அவங்க பிள்ளைங்களுக்கு 5 வயசுலேருந்து காயத்ரி மந்திரத்துலேருந்து எந்த மந்திரத்துக்கும் அர்த்தம் தெரியாதையாக இருக்கும். அர்த்தமே தெரியாமல் மந்திரம்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. நமக்கு மட்டும் என்ன சொல்லுவாங்க, பாடத்தை படிக்கும்போது மட்டும் மனப்பாடம் பண்ணாதே இருக்கும். நான் கேட்குறேன், மேக்ஸ் டேபிள்ஸ் போடுறீங்கள, அந்த டேபிள்ஸ் வந்து ஆரம்பத்தில் தான் நம்ம புரிஞ்சு படிக்கிறோம். எப்படி
ரெண்டு அஞ்சு பத்து எப்படின்னா இது ஒரு அஞ்சு இது ஒரு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு வரிசையாக கொடுனா பத்து வருது. அப்போ அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் உட்காந்து டேபிள்ஸை வந்து புரிஞ்சு புரிஞ்சு போட்டுக்கிட்டு இருந்தோம்னா மேக்ஸ் எப்போ போடுறது? அதனால தான் மேக்ஸ் டேபிள்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி தானே படிக்கிறோம். மனப்பாடம் என்பதும் படிப்பதில் ஒரு முறை, புரிஞ்சுங்களா? இதை நம்மெல்லாம் செய்ய ஆரம்பித்து நம்ம பிள்ளைங்கள்லாம் முன்னேறி வராங்கன்றதை பார்த்து வயிற்றுச்சல் பிடிச்சவனுக்கு தான் இதை கிளப்பி விடுறது. ஸோ பிள்ளைங்களை எப்படி படிக்கிறதுன்னு முதல்ல சொல்லிக் கொடுங்க. எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், டென்த்து பப்ளிக் எக்ஸாமில் பார்த்துக்கலாம். அப்படின்னா பயிற்சியே இல்லாமல் அவன் டென்த் பப்ளிக் எக்ஸாமில் போய் எப்படி அவன் திடீர்னு வந்து ஒழுங்காக மார்க் எடுனா எப்படி எடுப்பான்? ஸோ சின்ன வயசுலேருந்தே அந்த பயிற்சியை கொடுங்க. இப்போ இல்லை சார் கொஞ்சம் வயசாகிடுச்சின்னா பரவாயில்ல, இப்போ முயற்சி செஞ்சாலும் பயிற்சி வந்துடும். பயிற்சி எடுக்க ஆரம்பித்தா தான் பயிற்சி வரும். பயிற்சி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் படிக்கிறது இது சுலபமாயிடும். சரிங்களா, நாளை சந்திப்போமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ் நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.